ராசாத்தி ராசாத்தி ராசாத்தி, அம்மாவை நாய் கடிச்சிருச்சு. அதுக்கு ராசாத்தி, அம்மாவை நாய் கடிச்சிருச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? படத்துக்கு போறேன், கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ராசாத்தி, அம்மாவை நாய் கடிச்சு பிடிச்சி ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. உங்க அம்மாவை நாய் கடிச்சா நான் என்ன பண்றது? போய் ஆஸ்பத்திரியில் பாருங்க, போங்க. எங்க அம்மாவை நாய் கடிச்சிச்சுன்னு நான் எப்ப சொன்னேன்? நாய் கடிச்சது எங்க அம்மாவை இல்லை, உங்க அம்மாவை. ஆமாம், உங்கள் அம்மாவுக்கும் பக்கத்து வீட்டுக்கார பொம்பளைக்கும் குடும்ப சண்டை நடந்ததில்ல, பக்கத்து வீட்டுக்காரோட நாய் உங்கள் அம்மாவோட வாயை கடிச்சிருச்சு. உயிர் கொண்டு ஆபத்தில், ஆனால் உங்கள் அம்மாவோட வாய் கிழிச்சதுனால ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. கிழிச்ச வயை தைக்க முடியாமல் டாக்டர் கூட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஐயோ, என்ன பண்ணுறது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ நீ என்ன பண்ணுற? நல்ல லிப்டிக் போட்டு மேக்கப் பண்ணி கும்முன்னு ஒரு சேலையை கட்டி இலவச பஸ்ஸில் ஏறிக்கிட்டு உங்கள் ஆத்தால பார்க்கறதுக்கு நீ ஆஸ்பத்திரிக்கு போகிற. நான் என்ன பண்ணுறேன்னா, நீ தேட்டருக்கு படம் பார்க்க போகிறதுக்கு டிக்கெட் எடுத்து வச்சுரு பத்தியா, அந்த டிக்கெட்டை நான் எடுத்துக்கிட்டு நான் தேட்டருக்கு படம் பார்க்க போகிறேன், சரியா? ரொம்ப வாயை புழக்காத, அப்புறம் உனக்கு தையல் போகிற மாதிரி ஆயிரும். ஆ, அப்படியே கிளம்பு. எப்படி போயிட்டு வருவியா அப்படியே? ஆ, போடி. என்ன சொல்லி குத்தம் நீ?